அகிலிருந்து வழியாகவும் மும்முடி பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்று முதலில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, இடைநடுவில் நீதிமன்ற உத்தரவை கையளித்தால் கிழித்தறிவோம், பிரச்சினைக்கு பலிசாரே காரணம் என்கிறார் ஞானசார தேரர் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. மட்டக்களப்பு மங்களாராமையா விகாரையில் போதி பூஜை நடத்துவதற்காக நாம் அங்கு சென்றபோது தமிழ் முஸ்லிம் குழுக்களின் வேண்டுகோள்களின் பேரில் போலீசார் எம்மை இடைநடுவில் தடுத்ததுடன் நீதிமன்ற தடை உத்தரவையும் கையளித்தனர். இடைநடுவில் இந்த உத்தரவினை கையளித்தமையினால் அதனை நாம் கிழித்தறிந்தோம் என்று பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தில் ஞானசாரத்தர தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பௌத்த அமைப்புகளின் செயற்பாடு தவறானது, மட்டு சம்பவம் தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் கருத்து என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு திடீர் மாரடைப்பு, தமிழக மக்கள் மத்தியில் பெரும் சோகம், மருத்துவ நிபுணர்கள் தீவிர சிகிச்சை, வைத்தியசாலைக்கு விரைந்தார் ஆளுநர் என்பதாக இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சென்னை அப்பலோ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நேற்று மாலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் தமிழகத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தெருநாடகம் நடத்திய தேரர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும், அமைச்சர் மனோகணேசன் வலியுறுத்தல் என்பதாக இந்த செய்தியொன்றையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை நாளை ஆரம்பம், 7 லட்சம் மாணவர்கள் தோற்றுவர் என்பதாக இங்கு செய்தி ஒன்றையும் வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. மட்டுக்கொழும்பு புகையிரத சேவை வழமைக்கு திரும்பியது என்று இங்கு செய்தி ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் அமரர் கணேசலிங்கத்தின் 10வது ஆண்டு நினைவு தின நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்ற போது எதிர்க்கட்சி தலைவர் ரா சம்பந்தன், அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய போது எடுக்கப்பட்ட படத்தை பிரதான நிலப்படமாக வீரகேசரி பத்திரிகை பிரசுரித்துள்ளது. 13 வெகு தூரம் சென்று புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குகின்றோம், நியாயமான அரசியல் தீர்வு கிடைத்தால் உதாசீனப்படுத்த மாட்டோம் என்கிறார் சம்பந்தன் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. நாட்டின் உச்சாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதிய அரசியல் அமைப்புக்கான உபகுழு அறிக்கை, காணி போலீஸ் அதிகாரங்களும் மாகாணங்களுக்கு மகிந்த எச்சரிக்கை என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, ஒற்றையாட்சிக்கு ஆபத்து என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிலப்படத்துடன் பிரதான தலைப்புச் செய்தியை தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அரசியலமைப்பு நிர்ணய சபையை எச்சரிக்கின்றார் என்பதாகவும், மகாநாயகர்களின் ஆதரவை பெற அரசாங்க எம்பிக்கள் அமைச்சர்களுக்கு கார்கள் அலவன்ஸுகள் மழையாக பொழிவு என்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு எவ்வாறு அமையும் என்பதாக கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. 9-10 தேதிகளில் முடிவு என்று கேள்விக்குறியுடன் அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரணில் விக்கி சந்திப்பு, வடக்கு பொருளாதார செயலணி உருவாகின்றது என்று இங்கு செய்தியொன்றையும் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. மட்டு எல்லையிலிருந்து பொதுபல சேனா பின்வாங்கியது என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியொன்றையும் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஜியாவுக்கு மாரடைப்பு, டாக்டர்கள் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை என்பதாக அந்த செய்தி இங்கு வெளியிடப்பட்டுள்ளது. 13 கப்பல் ஒருமித்த நாட்டுக்குள் தீர்வொன்றே எல்லாருக்கும் தேவை சம்பந்தன் கூறுகின்றார் என்று இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தமிழ் மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொளியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, தமிழர் இறையாண்மையின் அடிப்படையில் தீர்வு, அதனையே கூட்டமைப்பு ஏற்கும் சம்பந்தன் திட்டவட்டமாக அறிவிப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை சுடரொளி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தமிழ் மக்களின் இறைமையின் அடிப்படையில் நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும், பயனற்ற தீர்வை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம், நியாயமான தீர்வை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் நேற்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இலங்கையில் மத சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது, இப்படி கூறுகின்றார் ஜனாதிபதி மைத்திரி என்று இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொளி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. பொலிஸ் ராஜ்யமாக மாறி வருகின்றது இலங்கை, சாடுகின்றார் மஹிந்த என்பதாக இங்கு செய்தி ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை பலிகாடாக்குகின்றது மஹிந்த அணி, சாடுகின்றது மைத்திரி அணி என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மஹிந்த அமரவீரவன் நிலப்படத்துடன் அந்த செய்தி இங்கு வெளியிடப்பட்டுள்ளது. முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் யார் அறிவிக்குமாறு அக்கட்சியிடம் தேர்தல் ஆணையாளர் அவசர வேண்டுகோள் என்பதாக
இங்கு மெட்டமோரஸ் செய்தியையும் சுடர்லி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. கிளிநொச்சியில் குடும்பஸ்தர் ஒருவர் துண்டு துண்டாக வெட்டி படுகொலை, எரியூட்டப்பட்ட நிலையில் சடலம் மீட்பு என்பதாகவும் இங்கு செய்தி ஒன்றை சுடர்லி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் செயலாளர் பதவி தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வை எட்டுமாறு அக்கட்சியிடம் தேர்தல் ஆணையாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக பிரதான தலைப்புச் செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபையானது முன்னப்போதும் இல்லாத வகையில் அதிகளவு வருமானத்தை ஈட்டியுள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல்களை கலப்பு முறையில் நடத்துவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரித்துள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்கா தீபாவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, சிறிய தேர்தல் கலப்பு முறையிலா என்று கேள்விக்குறியுடன் பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. கலப்பு முறையில் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்துவதற்கு 5 கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொலிஸ்மா அதிபருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்தது அமைச்சர் ஒருவரே என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளமை தொடர்பான செய்தியையும் லங்கா தீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் அங்குருவாந்தோட்டை போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளமை தொடர்பான செய்தியையும் லங்கா தீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தொகுத்து வழங்கும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருந்தோம். மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கும் வரை நன்றி, வணக்கம்.